ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தீபா திரும்பி வந்துட்டேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அமெரிக்காவில் ஹாலிடே சீசன் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், எல்லோரும் வந்து வெக்கேஷன் முடுக்கு மாறிடுவாங்க, ஷாப்பிங் மால்லாம் நிறைஞ்சு வலியும், மியூசிக்ஸ், டான்ஸ், பார்ட்டி, எல்லா இடமும் ஒரே செலிப்ரேஷனாக தான் இருக்கும். விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி 2022 நியூ இயர். எங்கள் தெருவிலலாம் இந்த வீடுகள்லாம் இப்படி தான் சிம்பிளாக லைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எங்களோட நெய்பர்ஹுட்டு. இதெல்லாம் வந்து சாதாரண லைட்டிங் தான், இதை விட பிரமாதமான லைட்டிங்லாம் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அதெல்லாம் வாங்க போய் பார்க்கலாம். இங்கே மாலோட என்ட்ரன்ஸ் எல்லாம் ட்ரீஸ் ஃபுல்லாமே ஒயிட் அண்ட் ரெட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள் எப்படி ட்ரீஸ்லாம் வந்து எல்இடி லைட்டில் ஜொலிக்குதுன்னு, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது இந்த ட்ரீ. இந்த பில்டிங்கை பார்த்தீங்களா, கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே, எப்படி கிஃப்ட்டு மாதிரியே அப்படியே ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ரோட் சைடில் பாருங்கள், ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி லைட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் மாதிரி வேறு வச்சுருக்காங்க, உள்ளே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்களாம் எடுத்துக்கிட்டோம், நல்லாயிருக்கு. ஃபுல்லாக எல்இடி லைட்ஸ் தான், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பயங்கர பிரைட்டாக இருக்கும் அந்த ஏரியாவேவும். இது வந்து சாண்டா கிளாஸோட வண்டி, இந்த வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் யாருனாலும். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரியே எல்லா இடமும் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், நார்த்து போல்னு எழுதியிருக்கு. ஸோ இங்கே நின்றும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது ஃபோட்டோ கேலரி மாதிரியே எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காகவே வருவாங்க. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க, எப்படி நார்த் போல் இருக்குமோ அது மாதிரி மரங்கள்லாம், குச்சி குச்சா உள்ள மரங்கள் அந்த மாதிரி வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாலில் வந்து நிறைய லக்ஸுரி கார் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எல்லோ கலர் காரோட பேர் வந்து மெக்லாரன். இதோட யூஎஸ் மதிப்பு வந்து $300,000, இந்தியாவோட மதிப்பு வந்து 4 கோடி ரூபா. இது வந்து ஒரு ஃபோர்ட்ஸ் காரு, இது வந்து ரோல்ஸ் ராய் காரு. இது வந்து விஜய் வச்சுருக்காப்புல, நடிகர் விஜய் அண்டு டைரக்டர் சங்கர்லாம் வச்சுருக்காங்க. இதோட மமதிப்பு வந்து யூஎஸில் $450,000, இந்தியாவோட மதிப்பு வந்து 6 கோடி ரூபா. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ரெட் லைட்டில் ஃபுல்லாக ட்ரீஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு ஒயிட்டாக இருந்தது, இந்த சைடு ட்ரீஸ்லாம் ரெட்டாக இருக்குது. இங்கே வந்து ரோட்டில் எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வந்து இந்த டைமில் இருக்கும். இந்த ட்ரீ வந்து மியூசிக் ஏற்ற மாதிரி லைட்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன மியூசிக் வருதோ அது தகுந்தாப்புல லைட்டிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் மாலுக்கு அவுட்டோரில் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து மாலுக்குள்ளே டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அங்கே மாலில் எல்லா இடத்துலையும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே கிறிஸ்மஸோட டெக்கரேஷன் வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கும். மாலோட சென்டரில் ஃப்ளோர்லேருந்து சீலிங் வரைக்கும் 70 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன், பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. அதை சுற்றி வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் விங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ் ஹாலிடேன்றதுனால நிறையா பேர் வந்து ஐஸ் ஸ்கேட் பண்ணுறாங்க பாருங்கள், இல்லைன்னா ரொம்ப இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடையும் ஐஸ் ஸ்கேட் பண்ணி முடித்தோடனே அந்த ஃப்ளோர் வந்து சமமாக இருக்கணுங்கிறக்காக வந்து இந்த மாதிரி வேக்யூம் மாதிரி பண்ணிட்டு போவாங்க. கிறிஸ்மஸ்னாலே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லேருந்து டொனேஷன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இங்கே வந்து சால்வேஷன் ஆர்மின்ற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதன் மூலமாக வந்து மணி கலெக்ட் பண்ணி அதை வந்து இல்லாத வீட்டு குழந்தைகளுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்குவாங்க.
இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து டியர் ஃபீல்ன்ற ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த கம்யூனிட்டி வந்து பிளானோ டெக்சஸில் இருக்குது. இங்கே வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து யார் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு $5,000 ஆரம்பித்தாங்களாம். அதை வந்து போட்டியாக மாறி எல்லாருமே அவங்க வீட்டை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இங்கே வந்து எவ்ரி ஈவினிங் வந்து காரில் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து சுற்றி பார்ப்பாங்க. ஒவ்வொரு வீடுமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. குதிரை வண்டியை வந்து லைட்டால் டெக்கரேட் பண்ணி அதில் வந்து சவாரி போவாங்க. இந்த வண்டி வந்து 1 ஹவருக்கு $100. இது வந்து ஈஸியாக கிடைக்காது, முதலே வந்து புக் பண்ணி வைக்கணும். இங்கே வந்து ஒவ்வொரு வீடுமே வித்தியாச வித்தியாசமாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்மஸ் ஆத்தா வந்து பாடிட்டுருப்பார், வண்டியில் போயிட்டுருப்பார், ஸ்னோமேன் இருப்பார். ஸோ எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே ஒருத்தரும் வந்து இன்னொருத்தவங்களை காப்பி பண்ணி அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடு வந்து ஃப்ரிஸ்கோவில் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான வீடு. இது வந்து ஏபிசி டிவி சேனலில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கான டாப் 10 வீடுகளில் இதுவும் ஒரு வீடு. இங்கே வந்து நிறைய டெக்கரேஷன் இருக்குது. பென் குயின்ஸு, சாண்டா கிளாஸு, சோல்ஜர்ஸு, ஆர்ச்சு, கிஃப்ட் ராப்பன், வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து மொத்தம் வந்து 2 லட்சம் லைட்ஸ் வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க. அது நிறையா இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி வீடை சுற்றி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சாண்டா கிளாஸ் வந்து எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வந்து சாண்டா கிளாஸ் மாதிரியே ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்திருக்காரு. வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க கேண்டி கொடுக்குறாங்க. இந்த கேண்டி வந்து சாண்டா கிளாஸ் அவர் கையில் வச்சுருக்க கோனு. இது வந்து சுகர்லேயே இந்த கேண்டி பண்ணி வச்சுருப்பாங்க. வர்ற எல்லா குட்டி குழந்தைங்களுக்கும் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸு. பார்த்திங்கன்னா இது ஒரு பேக்கரி மாதிரியே அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து எல்லா திங்ஸும் இருக்குது. ஒரு குட்டி குட்டி அடுப்பு, அவன், காஃபி மேக்கர், எல்லாம் ஒரு குட்டி குட்டியாக எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க.
இந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸில் வந்து பேக்கரி மாதிரி இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு சிமினியும் கொடுத்துருக்காங்க. அந்த சிமினி வழியாக தான் வந்து சாண்டா வந்து வீட்டுக்குள்ளே நுழைவார். இங்கே பார்த்தீங்கன்னா சாண்டா வந்து ஏணி வழியாக ஏறி சிம்னிக்கு போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு சாண்டா வந்து அங்கிட்டு ஒரு பக்கம் ஏறிட்டுருக்காரு. இங்கே வந்து பறந்துட்டுருக்கார் பாருங்க, சாண்டா வந்து பறந்து போயிட்டுருக்காரு. அவரோட இதில் ஹாட் ஏர் பலூன் வேறு இருக்குது பார்த்திங்கன்னா. இது குட்டி குட்டி டெக்கரேஷன் நிறையா வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு கண்ணாடி டோர் இருக்குது, அது வழியே தான் உள்ளே பார்க்குற மாதிரி அவங்க இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் அந்த கண்ணாடி டோர்ஸ் தெரியுது பாருங்கள், அது வழியே தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ராட்டினம் சுற்றிகிட்ருக்கு பாருங்கள். ஜெயிண்ட் வில் இருக்குது, சின்ன பிள்ளைங்க ராட்டினம் அந்த ஏறி ஏறி இறங்குறது இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீ ரிசார்ட்டோட வீஞ்சு போயிட்டுருக்கு பாருங்கள், மேலே ஏறி இறங்கிட்டுருக்கு. நாம் இது வரைக்கும் அமெரிக்காவில் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்கங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேரி கிறிஸ்மஸ், தேங்க்ஸ், பாய்.